Hi friends, this is Keduka. In the video, we will talk about the OSI model data link layers. Data link layers என்றால் OSI model, Open System Interconnection model. அதாவது network communication ஒரு standard formatக்கு கொண்டு வரணும் என்பதற்காக develop பண்ணுவதுதான் OSI model. இது ஒரு device இருந்து இன்னொரு device data எப்படி transfer ஆகுது என்று பார்ப்பதற்கு OSI model பயன்படுகிறது. Network communication 7 layers divide பண்ணலாம். Application layer, presentation layer, session layer, transport layer, network layer, physical layer. அடுத்ததாக data link layer பற்றி பார்ப்போம். Data link layer OSI model second layer. இது வந்து network layer கீழே physical layer மேலே இருக்கு. Network layer இருந்து வர package வந்து frames convert பண்ணி physical layer send பண்ணுது. Data link layers வந்து send பண்ணுற data வில MAC address add பண்ணுது. So MAC address மூலமாத்தான் நாங்க send பண்ணுற data வந்து எந்த நோட்டுக்கு send ஆகுது அப்படின்றது தெரியும். So இதனால தான் நாம data link layers responsible for node to node delivery என்கிறோம். Data link layers ஓட function framing, physical addressing, header control, flow control, access control. இந்த ஐந்தும் data link layers ஓட main functions. Next வந்து sub layers பற்றி பார்ப்போம். Data link layers ல 2 sub layers divide ஆகுது. First வந்து data link control DLC அல்லது logical link control LLC. Second வந்து medium access control MAC. Logical link layer வந்து uppermost layer, medium access control வந்து lower layer. So நாங்க ஏற்கனவே data link layers ஓட function பார்த்தோம். இந்த function வந்து logical link layers ல framing, header control, flow control, medium access control ல வந்து physical addressing, access control என பிரிக்கப்படுகின்றன. Data link functions framing, physical addressing, header control, flow control, access control. Framing பற்றி details பார்ப்போம். Data link layer என்ன செய்யும் என்றால் network layer இருந்து வர packets frames convert பண்ணி இதை வந்து physical layers send பண்ணுது. Encapsulation என்பது டேட்டாவோட header, tailor, necessary information எல்லாவற்றையும் add பண்ணுவதுதான் encapsulation என்பர். Sender side ல encapsulation, receiver side ல recapsulation நடக்கும். Frame size ரொம்ப பெரியதா இருந்தா flow control, header control, process அப்படின்றது ரொம்ப difficult ஆகிடும். So data link layers என்ன செய்யும் அப்படின்னா packets பெரியதா இருந்தா அவற்றை சிறிது சிறிதா divide பண்ணி அதை வந்து encapsulate பண்ணி send பண்ணும். அப்போதான் நமக்கு flow control, header control ஈஸியா கிடைக்கும். இந்த process தான் framing என்று அழைப்பர். Next வந்து frame size. Frame size வந்து fixed ஆகவும் variable ஆகவும் இருக்கும். Fixed size அப்படின்னா frame sizeல வந்து fixed size இருக்கும். அதாவது எல்லா frames ஒரே sizeல இருக்கும். Receiver வந்து frames receive பண்ணுறார் அப்படின்னா ரிசீவருக்கு frame இந்த starting எது frame இந்த ending எது அப்படின்றது தெரியணும். ஸோ இந்த இடத்துல எல்லா frames ஒரே sizeல இருக்கும் என்பதால் இந்த பர்டிகுலர் லென்த்தை ரிசீவ் பண்ண உடனே ரிசீவருக்கு இதுதான் ஃப்ரேமோட எண்டிங் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரேமின்ட ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் எந்த ஒரு டீலிமிட்டும் ஆட் பண்ணுமென்ற அவசியம் இல்லை. ஃப்ரேம்ஸ் வந்து லென்த்தாக டீலிமிட்டடாக ஆட் ஆகும். செகண்ட் வந்து வேரியபிள் சைஸ் ஃப்ரேமிங். ஃப்ரேம் சைஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஃப்ரேமுண்ட ஸ்டார்ட்லேயும் எண்டிலையும் டீநோட் பண்ணுற மாதிரி ஒரு டீலிமிட்டட் வந்து தேவைப்படும். இவற்றுக்கு 2 அப்ரோச்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர் ஓரியன்டேட்டட் ஃப்ரேமிங், செகண்ட் வந்து பிட் ஓரியன்டேட்டட் ஃப்ரேமிங்.
அடுத்து டிரான்ஸ்மிட் ஆகிற டேட்டா வந்து 8-bit கேரக்டராக டிரான்ஸ்மிட் ஆகும். இதை ஒன் ஆஃப் த ஓல்ட் அப்ரோச் என்று சொல்லலாம். கேரக்டர் ஓரியன்டேட்டட் ஃப்ரேமிங் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேமோட ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் ஒரு 8-bit கேரக்டர் வந்து ஆட் ஆகும். இது வந்து நெட்வொர்க் லேயரில் இருந்து வர டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து வேரியபிள் நம்பர் ஆஃப் த கேரக்டர்ஸாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஒரு ஃப்ளக் வந்து ஆட் ஆகும். நாம் ஒரு 8-bit கேரக்டரை வந்து ஆட் பண்ணுறோம். அந்த 8-bit கேரக்டரை தான் ஃப்ளக் என்று ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஆட் ஆகிற ஃப்ளக் வந்து ஸ்டார்டிங் டீலிமிட்டட் என்றும் ஃப்ரேமின் எண்டிங்கில் ஸ்டார்ட் ஆகிற ஃப்ளக்கை வந்து எண்டிங் டீலிமிட்டட் என்றும் சொல்கிறோம். இதுதான் கேரக்டர் ஓரியன்டேட்டட் ஃப்ரேமிங். ஃப்ளக்கில் 8-bit கேரக்டர் ஆட் டு த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் த ஈச் ஃப்ரேம். ஹெடரில் சோர்ஸ் அட்ரஸ், டிஸ்டினேஷன் அட்ரஸ், அந்த கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்கும். டெய்லரில் ஹெடர் டிரெக்ஷனுக்கான ரிடன்சன் பிட்ஸ் எல்லாமே இருக்கும். தேங்க்யூ.